அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பான் தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல பான் துண்டுகளை எடுத்து அதை சின்ன சின்னதாக பிச்சு கொள்ளணும். பான்ன்றது வந்து பிரெட்டை தான். இதை வந்து நாங்கள் டீயோடு சாப்பிடலாம், இல்லைன்னு சொன்னால் வாழைப்பழத்தோடையும் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பானையும் வந்து நாங்கள் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கொள்ளணும். பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் வந்து சூடான பிறகு கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு வந்து வடிக்கட்டும். கடுகு வடித்த பிறகு வெங்காயம் 1/2 கப் அளவு வெட்டி எடுத்துருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக. கேரட் வந்து 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு அதையும் வந்து கேரட் போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், 1/2 கப் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் கேரட்டுக்கு 5 சேர்த்துருக்குறேன், சின்னதாக வட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை 1 கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் வந்து நான் கேரட்டுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய்த்தூளும் வந்து சேர்க்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூனும் உங்கள் கேரட்டுக்கிட்ட தான் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து 1-2 நிமிஷம் வந்து நாங்கள் வதக்கிட்டு மூடி போட்டு வேக விடுவோம். மூடி போட்டு வேக விட்டோம்னு சொன்னால் எண்ணெய் வந்து நிறைய தேவையில்லை வதங்குறதுக்கு. இடைக்குள்ள இடைக்குள்ள வந்து கிளறி விட்டால் அடிப்பிடிக்காது. இந்த பான் தாளிக்கிற வந்து ஸ்ரீலங்கன் பானில் செய்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த பானில் மட்டும்தான் செய்யலாம். உருளைக்கிழங்கு கரெட்டெல்லாம் வெந்ததுக்கு பிறகு மூடியத்தை வந்து 1-2 நிமிஷம் வந்து நாங்கள் வதக்கி விடணும். ஏன்னா மூடி போட்டதால் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அது போகிற மாதிரி நாங்கள் வந்து 10 நிமிஷம் வதக்கினோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பிச்சு வச்சுருக்க பான் துண்டுகளை சேர்த்து கிளறணும். இந்த டைம் வந்து அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் தான் கிளக்கும்போது சரியாக இருக்கும். நாங்கள் பான் துண்டுகளை வந்து பிக்கும்போது சின்ன சின்னதாக ஓரளவு சின்ன சின்னதாக தான் பிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நாங்கள் வதக்கிற உருளைக்கிழங்கு கேரட் எல்லாத்தோடையுமே வந்து மிக்ஸ் ஆகும். இல்லைன்னு சொன்னால் தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கும். பிரெட் துண்டுகளை நல்லா கலந்துட்டு இதுக்கு பிறகு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ப்பூ, அதாவது வந்து தேங்காய் துருவல் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து அதையும் வந்து நல்லா கிளறி விடணும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு கிளறுங்க. பாதி கிளறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளவுதான். இது வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. தீத்தனி இல்லைன்னு சொன்னால் வாழைப்பழம் இருந்தாலே போதும், சாப்பிட நல்லா இருக்கும். நீங்கள் வந்து செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.